Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது நம்மட்ட இருக்க வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு ஒரு பேக் எப்படி தயார் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா அதே மாதிரி நம்மட்ட இருக்க வேஸ்ட் துணியை வந்து வேஸ்ட் பண்ணாம ஈஸியா வந்து ஒரு பேக் நம்ம ரெடி பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போற மாதிரியோ இல்ல வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு பேக் தான். இதோட அடிப்பகுதி பாத்தீங்கன்னா நல்ல அகலமாவே இருக்கும். நீங்க எவ்வளவுதான் அதுக்குள்ள பொருள் வச்சாலும் வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. அதே மாதிரியே நீங்கள் உங்கள்கிட்ட வர துணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். வாங்க இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அதாவது மெயின் மெட்டீரியல் ஒன்று, லைனிங் ஒன்று எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சுடிதார் மெட்டீரியலோ இல்லை வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலோ வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு லைனிங்கும் எடுத்துடுங்க. லைனிங் இல்லைனா கூட இன்னொரு ப்ளவுஸ் மெட்டீரியல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து என்ன முறையில் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளோட பேக்கோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரியும் அகலத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெட்டீரியல் எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து என்னோடய மெயின் மெட்டீரியலில் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் வந்து 25 இன்ச் எடுத்துக்கிறேன். 25-26 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். உங்களோட பேக்கோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹைட்டை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி அகலம் பார்த்தீங்கன்னா 19 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அகலமும் உயரமும் வச்சு நீங்கள் எடுத்துருங்க. 25 இன்ச் உயரமும் அகலம் வந்து 19.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மெயின் மெட்டீரியல் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கடைகளில், இப்போ எல்லா கடைகள்லையுமே இந்த பேக் தான் கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து நான் இப்போ பிளெயின் பேக் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிளெயின் பேக் இல்லைன்னா பிரிண்ட் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி பேக் எடுத்துட்டு இதை ரெண்டு சைடு கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடுங்க. இது நார்மலாகவே எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரெண்டு பக்கமும் நான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு பேக்கு. உங்களோட பசங்களுக்கு லஞ்சு கொண்டு போகிற மாதிரியான ஒரு நல்ல பேக் தான் இது. பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் நம்ம இதோட தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க மெயின் துணி இருக்குது பாருங்கள், இந்த துணி அளவுக்கு தான் இது நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மெயின் துணியை கீழே வச்சுக்கலாம். அதாவது ராங் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு இது மேலே இந்த பேக்கை வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் எடுத்திருக்க லைனிங்கையும் வச்சு தைக்க போகிறோம். இப்போ நம்ம மூணையுமே வந்து ஒரே அளவில் எடுக்கணும். இப்போ பேக் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன், ஒரே அளவாக கட் பண்ணலை. அதனால் கீழே வந்து நம்ம எடுத்துருக்க மெயின் துணி, அது மேலே நம்ம எடுத்திருக்க இந்த கவர் துணி, அடுத்ததாக நம்ம எடுத்திருக்க லைனிங்கை இது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதோட 4 பக்கத்துலேயுமே சுற்றி ஓரமாக ஒரு தையல் போட்டுடுங்க. தையல் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்ம எடுத்துக்க இந்த ஒயிட் கலர் பேக்கோட துணி வந்து வெளியில் தெரியும். இந்த கவர் துணி எடுத்து பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இதை வந்து 4 பக்கமும் அடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி நான் 4 பக்கமும் ஓரம் தைச்சிருக்கேன். 3 பீஸையுமே வச்சு ஓரத்தில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்த இந்த ஒயிட் கலர் பை இருக்கு பாருங்கள், அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் தான் நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட அகலத்துலேருந்து உள் பக்கமாக நீங்கள் 25 இன்ச் லைன் எடுத்தீங்க பாருங்கள், அந்த லைனில் உள் பக்கமாக 3 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. ஓரமாக இருந்து உள் பக்கம் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3 இன்ச்சை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணுங்கள். ஒரு சைட்லேருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து நீங்கள் அதை மார்க் பண்ணிவிடுங்க. நம்ம தைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தைக்க தெரியாதவங்க கிட்ட கூட நிறைய வேஸ்ட்டு துணி இருக்கும். அந்த துணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் அதே 3 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் ஆப்போசிட் சைடில். இதையும் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரெண்டு பக்கமுமே நான் இதே மாதிரி 3 இன்ச்சு எடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து
இன்னொரு சைடும் நம்ம எடுத்துருக்கோம். ரெண்டு சைடும் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த லைனை நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னா, இந்த லைனை இப்படி பிடிச்சி ஃபோல்டு பண்ணிடுங்க. சிங்கிளாக உள் பக்கம் ஃபோல்டு பண்ணிவிட்டு இதோட ஓரத்தில் நம்ம தைக்க போகிறோம். அதாவது ஒரு டக் பிடிக்கிற மாதிரி ஒரு தையல் போடலாம். ஒரு 1/4 இன்ச் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த 3 இன்ச் லைன் ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ண பாருங்க. அந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டாக 1/4 இன்ச் விட்டு நீங்கள் தைச்சி எடுத்துடுங்க. இதுக்கு வந்து இந்த மெட்டீரியல் தான் வேணும் அப்படின்லாம் இல்லை. உங்களோட ப்ளவுஸ் மெட்டீரியலோ இல்லை சுடிதார் மெட்டீரியலோ நல்லாயிருக்கும். அதேமாதிரி காட்டன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனை தைச்சி எடுத்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட்டர் பாட்டில் வச்சா கூட வந்து தண்ணி கீழே இறங்காது. ஏன்னா நம்ம இந்த கவர் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த கவர் போட்டிருக்கிறதுனால தண்ணி கீழே இறங்காது. துணியை வந்து நம்ம துவைச்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ டக் பிடிச்சாச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து விட்டுடலாம். ரெண்டு சைடுமே அந்த டக் பிடிச்ச பகுதியை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி வெளியில் எடுத்தாச்சு. வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இதை ஆப்போசிட்டில் இப்படி மடிச்சிடுங்க. ராங் சைடு மேலே தெரிகிற மாதிரி மடித்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நமக்கு வந்து ஃபோல்டிங் இருக்கும், மற்ற 3 பக்கமே நமக்கு ஓப்பனாக இருக்கும். இப்போ இந்த ஓப்பன் இருக்க சைடு எல்லாத்தையுமே விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த ஃபோல்டிங் இருக்க சைடில் தான் நம்ம வந்து அளவெடுக்க போகிறோம். இப்போ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பனில் இருக்கும், கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங்கில் இருக்கும். இந்த ஃபோல்டிங் இருக்க சைடு நம்ம அளவெடுக்கலாம். அதாவது அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, அதே மாதிரியே உயரமும் 2.5 இன்ச்சு. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணுறோம். அதாவது இது வந்து ஃபோல்டிங் இருக்க சைடு. இந்த மாதிரி பாக்ஸாக இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இதோட ஆப்போசிட் சைட்லேயும் அதே 2.5 இன்ச்சு அகலமும் 2.5 இன்ச்சு உயரமும் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி அதே பாக்ஸ் ஷேப்பில் நீங்கள் லைன் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடுமே மடிப்பு பகுதியில் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது அந்த 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்க அந்த பாக்ஸ் ஷேப்பை கட் பண்ணிடலாம். ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்துருங்க நம்ம மார்க் பண்ணியிருக்கத. கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதுக்கு வந்து நம்ம வெளிப்பக்கமாக திருப்பிடலாம். இதை திருப்பினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து சிங்கிள் ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இந்த சிங்கிள் ஃபோல்டை இப்போ மறுபடி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் பழையபடி ஒரு மடிச்செடுக்கலாம். இந்த மாதிரி 4 மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட சென்டர் பகுதி, அதாவது உயரத்துலேருந்து சென்டர் பகுதி கிடைக்கும். அந்த சென்டர் பகுதியை ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் அதோட சென்டர் பகுதியை மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த சைடும், அதாவது இன்னொரு பக்கமும் அந்த சென்டர் லைனை கீழேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுடுங்க. ஒரு லைன் போட்டு நல்லா திக்காக லைன் போட்டு மார்க் பண்ணி அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் நம்ம இதோட மேல் பகுதியான ராஜேசத்தை வந்து நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் மேலே இருக்க நம்ம ஓப்பனில் இருக்க பகுதியை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இதை சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணி இதோட மேல் பகுதியில் நம்ம வச்சு தைக்க போகிறோம். அதாவது நார்மலாக வந்து நம்ம எப்படி ஒரு ப்ளவுஸுக்கோ இல்லை வந்து சுடிதாருக்கோ நெக்கு தைக்கும் போது எப்படி ஒரு பைப்பிங் கொடுக்குற மாதிரி திருப்புவோமோ, அதாவது கிராஸ் பீஸ் கட் பண்ணி எப்படி நெக்கு திருப்புவோமோ, அதே மெத்தடில் தான் இதை வந்து அந்த எட்ஜஸை வந்து நம்ம திருப்ப போகிறோம். ஃபோல்டு பண்ணி நம்ம வைக்கும்போது அது நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மேல் பகுதியில், அதாவது பேக்கோட மேல் பகுதியில் ஓப்பன் சைடில் வச்சு தைக்கிறோம். மேலே வச்சு தைச்சதுக்கப்புறமா இந்த துணியை பழையபடி உள்பக்கமாக இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு இது மேலே நம்ம கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம்.
நம்ம ஒரு பிளவுஸுக்கு பைப்பிங் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து இதுக்கு சேட்டன் ரிப்பன் இருக்குன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நான் வந்து இதுக்கு உள்பக்கம் கொடுத்துருக்க லைனிங் பீஸே கொடுத்துருக்கேன், அதாவது ஒரு பார்டர் மாதிரி சின்னதாக இருக்கும், அதனால் உள்ளே கொடுத்துருக்கேன். இந்த லைனிங் துணி எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது லேஸோ இல்லை வந்து சேட்டன் ரிப்பனோ இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பைப்பிங் மாதிரி உள்ளே தைச்சிக்கலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும், எட்ஜஸ் எங்கேயுமே தெரியாது. இப்போ இதே மாதிரியே இதோட ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து தைச்சி திருப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி வந்து சிங்கிளாக ஃபோல்டு பண்ணி வச்சோமோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி தைச்சதுக்கப்புறம் உள் பக்கமாக திருப்பி மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு. அதே மாதிரியே வீட்டில் வந்து நம்ம தைக்கும்போது நிறையா துணி வேஸ்ட் ஆகும், அதாவது பிளவுஸ் துணியாகட்டும் சுடிதார் துணியாகட்டும் இல்லை வேறு யூனிஃபார்ம்ஸ் துணினா கூட நிறைய வேஸ்ட் ஆகும். அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அளவு வந்து பேக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவை வந்து கம்மியோ அதில் அதிகப்படுத்தவோ செய்யலாம். பாருங்கள் ரெண்டு பக்கமே நான் தச்சு தைச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பைப்பிங் தைச்ச இடத்துலேருந்து உள் பக்கமாக ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிடுங்க. அதாவது நம்ம ஓரத்தை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், அந்த ஓரத்தை ஃபினிஷ் பண்ண இடத்துலேருந்து உள் பக்கமாக 3 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இதோட சென்டர் லைன்லேருந்து இந்த லைனில் ஒரு 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. சென்டர் லைன்லேருந்து ரெண்டு பக்கமுமே ஏற்கனவே நம்ம சென்டர் லைன் மார்க் பண்ணியிருந்தோம், இந்த இடத்துலேருந்து ரெண்டு சைடும் ஒரு 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே இதோட ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், இந்த ஓரத்துலேருந்து உள் பக்கமாக 3 இன்ச்சு இது வந்து இதோட கைப்பிடி வைக்கிறதுக்காக நம்ம பேக் கைப்பிடி வந்து வைக்கிறோம், அதனால் 3 இன்ச்சு உள் பக்கம் மார்க் கட் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ரெண்டு பக்கமும் 2.5 இன்ச்சு இது உங்கள் பேக் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கைப்பிடி வச்சுக்கலாம். இதுதான் நம்ம ஹேண்டில் வைக்கிற இடமே. ஹேண்டில் வைக்கிறதுக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு அகலத்தில் ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ரெண்டு பக்கம் உள்ள துணியை ஃபஸ்ட்டு சென்டரில் மடிங்க, சென்டரில் மடிச்சிட்டு மறுபடி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேண்டில் எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அதை பார்த்துக்கிடுங்க, பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லென்த் எடுத்துடுங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து 21 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு சைடு கார்னரை வந்து சென்டரில் மடிங்க, சென்டரில் மடிச்சிட்டு இன்னொரு சைடு டபுள் ஃபோல்டு பண்ணுறோம். ஃபோல்டு பண்ணி நீங்கள் இதை ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துருவேன். இதே மாதிரி நான் வந்து ரெண்டு பீஸ் ரெடி பண்ணுறேன் ரெண்டு பக்கம் ஹேண்டிலுக்கும். இதே மாதிரி இதே அளவில் ரெண்டு பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ இது வந்து மெயின் துணியில் எடுத்திருக்கேன், நம்ம அப்படி தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வேறு கலர்ஸ் கொடுத்து ஹேண்டில் வைக்கணும்னா கூட வைக்கலாம். பாருங்கள் தைச்சாச்சு. இப்போ இதை நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல வச்சு தைக்க போகிறோம், அதாவது அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ண பாருங்கள் அந்த இடத்துல வச்சு தைக்க போகிறோம். தைக்கும்போது இந்த ஹேண்டில் ஃபஸ்ட்டு கீழ் பக்கமாக இருக்கிற மாதிரி கீழேருந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு தைக்கிறோம். தைக்கும்போது கொஞ்சம் அந்த தையல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுடுங்க. அதுக்கப்புறமா இதை வந்து சரி பண்ணிவிடுங்க, அதாவது அந்த ஹேண்டில் வந்து கரெக்டாக திரும்பாத அளவுக்கு நீட்டாக அதை எடுத்து விட்டுட்டு பழையபடி இன்னொரு பக்கம் 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் சென்டர்லேருந்து, அந்த லைனில் வச்சு அதே மாதிரி கீழேருந்து மேல் பக்கமாக வைக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் மேலே படிமான தையல் போடணும்னு இல்லை, அதை வந்து பாக்ஸ் ஷேப்பில் தான் நம்ம மேலே வந்து தைக்க போகிறோம். அதனால் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இதை வந்து தைச்சி எடுத்துடுங்க. நம்ம திருப்பி திருப்பி அதை வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் அது மேலே நம்ம தைக்கணும். அந்த கைப்பிடியை மேலே திருப்பி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தைக்கணும்.
அதாவது நம்ம படிமான தையல் போடும் பாருங்க, அதே மாதிரியே வெறும் படிமான தையல் மட்டும் போடாமல் இந்த பாக்ஸ் ஷேப்பில் அது மேலே படிமான தையல் போடுறோம். ரெண்டு பக்கமுமே இதே மாதிரி தைச்சிருக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது அந்த ஹேண்டில் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நம்ம தூக்கும் போது எந்த பக்கமே இழுக்காமல் நீட்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் தைச்சாச்சு, இதே மாதிரியே இன்னொரு பக்கத்தில் அந்த ஹேண்டில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம மார்க் பண்ண இடத்துல ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹேண்டில் கீழ் நோக்கி வைக்கிறோம். கீழ் நோக்கி இருந்து மேலே பார்க்குற மாதிரி வச்சுட்டு அது கரெக்டாக நம்ம வந்து திருப்பணும். இல்லை சப்போஸ் நீங்கள் அதை சரியாக திருப்பலைன்னா உங்களுக்கு அந்த ஹேண்டில் வந்து நீட்டாக இருக்காது, அங்கங்கே ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் ஆகி அது வந்து நீட்டாக இருக்காது. அதனால் கரெக்டாக நம்ம வந்து தைச்சிருக்கோமாங்கிறத பார்த்துட்டு மேலே பாக்ஸ் ஷேப்பில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு பக்கமே ஹேண்டில் வச்சு பாருங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த ஹேண்டில். இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், நீங்கள் லென்த்து வேணும்னா இன்னும் கூட லென்த்து வச்சு தைச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து வெல்க்ரோ வச்சு தைக்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஜிப்பு வேணுன்னா ஜிப்பு வச்சுக்கலாம். நான் இந்த பேக்குக்கு வந்து வெல்க்ரோ வைக்கிறேன், அதுக்கு வந்து 5 இன்ச்சில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜிப்பு வைக்கணும் அப்படின்னா ஜிப்பு கூட வச்சுக்கலாம், இல்லை பட்டன் வைக்கணும்னா கூட வைக்கலாம். நான் வந்து வெல்க்ரோ வைக்கிறேன். 5 இன்ச் எடுத்து இந்த மாதிரி பிரித்து எடுத்துடுங்க வெல்க்ரோவை. இப்போ இதை பேக்கோட உள் பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். உள் பக்கம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் கீழே எடுத்து விட்டுடுங்க. எடுத்து விட்டுட்டு ஓரத்தில் இருந்து ஒரு 1 இன்ச் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க. நீங்கள் மார்க் பண்ணி கூட அதை வச்சுக்கலாம். 1 இன்ச் கரெக்டாக உள் பக்கம் இதை வந்து வச்சு சுற்றி, அதாவது எல்லா பக்கத்துலையுமே சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். வெல்க்ரோ வச்சிங்கன்னா பசங்களும் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வெல்க்ரோவை சுற்றியும் தைச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரியே இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம எடுத்துருக்க இன்னொரு பகுதியை வந்து தைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த இதே மாதிரியே அந்த சைட்லேயும் 1 இன்ச் உள் பக்கம், அதாவது ஓரத்துலேருந்து 1 இன்ச் உள் பக்கம் வைக்கிறோம். அதேமாதிரி ஹேண்டில் வந்து நல்லா கீழே எடுத்து விடுங்க. நீங்கள் தைக்கும்போது அந்த ஹேண்டில் வந்து எந்த இடத்துலையும் மாட்டாத அளவுக்கு உள் பக்கமாக எடுத்து விட்டுட்டு கரெக்டாக 1 இன்ச் மார்க் பண்ணிவிடுங்க. ரெண்டு சைடும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வைக்கணும். சென்டர் பகுதியில் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் ரெண்டு பக்கமுமே தைச்சாச்சு. நீங்கள் ஒட்டி பிரிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வெல்க்ரோ தைச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின்ட் பண்ண போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி ராங் சைடாக திருப்பி எடுத்துடுங்க. திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஓரத்தை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், அதாவது சைடு வந்து ஜாயின்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பகுதியை ஹேண்டில் எல்லாமே வெளியில் எடுத்து விட்டுடுங்க. வெளியில் எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த சைடை வந்து ஜாயின்ட் பண்ணும்போது நம்ம மேலேருந்து கீழ் பக்கமாக இதை ஜாயின்ட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சில் தையலுக்கு விட்டு நீங்கள் கொஞ்சம் பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க. ஆரம்பித்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில் தைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து தைச்சாச்சு, ஜாயின்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ராஜஸ் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்துருங்க. இதை வந்து மேலே நம்ம வச்சு தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிளாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம தைச்சிருக்க லைன் மேலேயே வச்சு அப்படியே தைச்சிடுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சதுக்கப்புறம் இதை அடுத்த பக்கம் திருப்பிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண போகிறோம். அதனால் ஆப்போசிட் சைடு திருப்பிட்டு டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க பீஸை டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம தைச்சிருக்க தையல் மேலே வச்சு அப்படியே தைக்க போகிறோம். இப்படி தைக்கும்போது நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க அந்த தையல் வந்து ராஜஸ் வந்து வெளியில் தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரியே வந்து ரெண்டு சைடுமே தைச்சி எடுத்துடுங்க. இப்போ ரெண்டு சைடும் தைச்சாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க இந்த ஓப்பனை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இதை மடிக்கணும். மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சைடு நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ண பாருங்க, அந்த பகுதி வந்து சென்டரில் வர மாதிரி நம்ம இப்படி க்ராஸாக மடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த மாதிரி க்ராஸாக மடித்து இது மேலேயும் நம்ம தையல் போடுறோம். இதே நம்ம ஓப்பனை வந்து ஜாயின்ட் தான் பண்ணுறோம். அதனால் இதுக்கும் நீங்கள் வந்து 1/2 இன்ச் விட்டு
நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஓப்பனாக க்ளோஸ் பண்ணும்போது அந்த ராய்ஜஸ் வெளியே தெரியாமல் பீஸ் கொடுத்து திருப்பணும் பாருங்கள். அதே மாதிரி இதுக்கும் சின்னதாக ஒரு பீஸ் கொடுத்து அதே மாதிரி திருப்பிக்கணும் பாருங்கள். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம தைக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி க்ராஸாக பிடிக்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். அதே மாதிரி நம்ம சைடு ஜாயின்ட் பண்ணியிருக்கிறது சென்டரில் வர மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி அந்த ஓப்பனை வந்து பிடிச்சி க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பாக்ஸ் ஷேப்பில் அதை கட் பண்ணணும். அதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மாதிரி ஜாயின்ட் பண்ணிக்கலாம். ஜாயின்ட் பண்ணிவிட்டு நம்ம எட்ஜஸை வந்து சிங்கிள் பீஸ் கொடுத்து அதை ஃபினிஷ் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான். நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது நீங்கள் பேக்கோட உள்பக்கம் பார்த்தா கூட ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த தையல் இல்லை நம்ம வந்து கொடுத்துருக்க பேக் ஆகட்டும் எதுவுமே தெரியாது, வெளியில் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி எட்ஜஸை வந்து திருப்பி தைச்சிக்கலாம். இதே மாதிரியே ரெண்டு பக்கமும் தைங்க. இதை நீங்கள் வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்க, அதுலேருந்து தண்ணி கொட்டுதுன்னா கூட அந்த பேக் வந்து நனையாது பாருங்கள். தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நான் வெளிப்பக்கம் திருப்பி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கீழே இருக்க கார்னர் பாயிண்ட் எல்லாத்தையுமே திருப்பி நீட்டாக வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ரெடி ஆயிரும். பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வந்து இதில் துணியில் தைச்சிருக்கோம், நம்ம தான் வீட்டில் தைச்சோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து அதோடய அகலம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் பொருள் வச்சாலும் வச்சுக்கலாம், உள்ள நிறைய பொருள் இருக்கிற மாதிரி தெரியாது. இப்போ இதை வந்து லஞ்சு பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டில் பாட்டில் ஒரு லஞ்சு பாக்ஸ் வைக்கும்போது நிறைய கேப் இருக்கும். உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பாட்டிலோ நாலும் சரி பாக்ஸ்னாலும் சரி உள்ளே வச்சுக்கலாம் பாருங்கள். எவ்வளோ இடம் இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி வாட்டர் பாட்டில் இப்படி கிராஸாக போடுறீங்கன்னா அப்படின்னாலும் தண்ணி வந்து கொட்டாமல் இருக்கும். கொட்டினா கூட அந்த பேக் வந்து ஃபுல்லாக நனையாது. ஹேண்டில் வச்சு தூக்கும்போது பாருங்கள், ரொம்பவே அழகான ஒரு பேக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது லஞ்ச் தான் கொண்டு போகணும்னு இல்லை, நீங்கள் கடைக்கு போகும்போதோ இல்லை வெளியில் கொண்டு போகும்போதோ ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களோட இப்போ ப்ளவுஸ் மெட்டீரியல் அப்படிங்கும்போது சாரீக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களோட சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹேண்டில் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டு துணியை வச்சு, அதாவது வீட்டில் இருக்க துணியை வச்சு எப்படி வந்து ஒரு பேக் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க. இது வந்து இந்த துணி தான் இல்லை, உங்களோட ஜாக்கெட் பீஸ் ஆகட்டும் இல்லை சுடிதார் மெட்டீரியலோ வச்சு ஒரு அழகான பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அதே டைமில் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தாலோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த பேக் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.